Students, 8th Maths, Chapter 1, Numbers, 8th Sum. Using average, write 3 rational numbers between 14 by 5 and 16 by 3. Average use panni 3 rational numbers between 14 by 5 and 16 by 3. Find out panna chollirukanga. Nama average, 2 numbers irundhuchuna nama average eppadi kandupidipona. 1 by 2, a plus b nama கண்டுபிடிப்போம். புக்கில் எக்ஸசைஸில் பாருங்கள். இப்போது அதே போல் ஆவரேஜ் தி ஆவரேஜ் ஆஃப் 14 பை 5 அண்ட் 16 பை 3க்கும் இதே சேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 பை 2 எழுதியாச்சு. ஏங்கிற இடத்துல 14 பை 5, பிங்கிற இடத்துல 16 பை 3 வந்து எழுதியாச்சு. இப்போது இதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது, ஸோ எல்சிஎம் எடுங்க இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம். இப்போ நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஏன்னா மேலே ஒன் டிஜிட் நம்பராக இருந்தால் நம்ம ஈஸியாக எல்சிஎம் எடுத்துடலாம். இது கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். விக்கி ஒரு மேலே 2 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது, ஸோ நான் என்ன செய்கிறேன், எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் 5 and 3 என்ன வரும், அதே நம்பர் 5 ஒன் டைம் வரும், 3 வரும். ஸோ 5 into 3 15 வரும். இப்போ 1 by 2, இதை 1 by 2 அப்படியே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே கீழே 5 இருக்குது, எல்சிஎம் இங்கே 15 இருக்குது. ஸோ 15 வர்றதுக்கு 5 எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும், 3. ஸோ இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 3 மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும், 5. ஸோ இங்கேயும் 5, இங்கேயும் 5. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 14 into 3 42 வரும், 16 into 5 18 வரும். ஸோ இங்கே சேம் டினாமினேட்டர் வந்துருச்சா. இப்போ சேம் டினாமினேட்டர்னால் டினாமினேட்டரை 2 எடுத்து எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் என்ன வரும், 122 வரும். அப்போ 122 by 15, இங்கே 1 by 2 இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தானே இது. ஸோ என்ன செய்யணும், இப்போ மல்டிப்ளிகேஷனில் என்ன செய்யணும், ஃப்ராக்ஷனில் 1 into 20 122 2 into 15 மல்டிப்ளை பண்ணுவோம் டைரெக்டாக. அப்படி பண்ணும்போது 122 by 13 வரும். இப்போ அதை கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 15 times 30 வரும், 61 times 122 வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கேல்குலேஷன்னால C1 வச்சுருக்கேன். இப்போ 61 by 15 வச்சுக்கோங்க. நவ் 14 by 5, 16 by 3 அது ரெண்டுக்கும் எழுதல, 61 by 15 நம்பரை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 14 by 5க்கும் ஏன்னா 3 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இன்னும் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் ஆவரேஜ் பார்ப்போம். அதை நான் C2 வச்சுக்கிறேன். 14 by 5 ப்ளஸ் 61 by 15. அதே போல் தான் எல்சிஎம் எடுங்க. 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 15 வரும். இங்கே வாங்க, 1 by 2 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 5 இருக்குது, 5 by 15 ஆக்க, ஏன்னா எல்சிஎம் 15, 3 times மல்டிப்ளை பண்ணுங்கள், 15 வந்துடும். இங்கே ஆல்ரெடி 15 இருக்கனால 1 மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடும். இப்போது டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. மெயினாக அந்த எல்சிஎம் எடுக்கிறதே டினாமினேட்டர் சேமாக கொண்டு வர்றதுக்காக தான் வந்துருச்சு. இப்போது 42 plus 61 ஆட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் சேமாக இருக்கனால ஒன்று எழுதியாச்சு. இப்போது வந்து இது ரெண்டே ஆட் பண்ணால் 103 வரும். இப்போது இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள் டைரெக்டாக, 1 into 103 2 into 15. ஸோ 103 by 13 வருது. இது செகண்ட் கேல்குலேஷன். ஸோ இப்போ ரெண்டாவது நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நவ் செகண்ட் நம்பரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 103 by 13 வந்திருக்கு, அதை மிடில் எழுதியிருக்கோம். இப்போது இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஆவரேஜ் பார்ப்போம். அதை கேல்குலேஷன் C3 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். 1 by 2, 103 by 30 ப்ளஸ் 61 by 15. அகைன் எல்சிஎம் 30க்கும் 15க்கு எடுத்தால் 5 3 2 வரும். 5 3 15, 15 into 2 13 வரும். இப்போ பாருங்க, இப்போது இங்கே 30 இருக்குது. ஸோ எல்சிஎம் 30, டினாமினேட்டர் 30 ஆக்கணும்னா 30 1 மல்டிப்ளை பண்ணால் 13 வந்துடும். ஸோ அப் அண்ட் டவுன். இங்கே வந்துட்டு 15 2 மல்டிப்ளை பண்ணும்போது 13 வரும். இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போது 103 by 30 ப்ளஸ் 61 into 2 122 by 30. இப்போது சேம் டினாமினேட்டர் எழுதியாச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடுங்க. 103 122 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 225 வரும். எழுதியாச்சு. இப்போது இது ரெண்டையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும்.
அதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் கேன்சல் பண்ணா கொஞ்சம் ஈஸியா நம்ம பண்ணிடலாம் 2 டேபிளால கேன்சல் பண்ணுங்க பண்ணா 15/2 னு வரும் வாங்க அட் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் அடுத்து 5th டேபிள் இந்த இடத்துல எல்லாம் வொர்க் அவுட் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன் பாத்துக்கங்க இப்போ 1/2 15/2 னு வந்திருக்கு இப்போ डायरेक्टली மல்டிப்ளை பண்ணுங்க 1 × 15 2 × 2 4 நவ C3 थर्ड நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் थर्ड நம்பர் இஸ் 15/4 இப்போ இப்போ நம்ம கரெக்ட்டா அதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்குவோம் 103/30 இது வந்துட்டு 15/4 இது 61/15 இது கொஞ்சம் பிக்கஸ்ட் அதுக்கு அப்புறம் இது வரும் அதுக்கு அப்புறம் இது வரும் அந்த மாதிரி வரும் சோ C1 C2 C3 ல வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குனா 14/5 க்கும் 16/3 க்கும் இடையில இந்த 3 நம்பர்ஸும் இருக்கு அத வந்து கரெக்ட்டா எழுதியாச்சு அரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம் ஓகேவாமா சோ இந்த மாதிரி தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் சிங்கிள் 2 நம்பர்ஸ் கொடுத்ததுக்கு ஆவரேஜ்னா ஈஸியா பண்ணிரலாம் 2 ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு இடையில உள்ள 3 ரேஷனல் நம்பர்ஸ் 4 ரேஷனல் நம்பர்ஸ்னா இந்த மாதிரி அடுத்து அடுத்து ஒரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த நம்பரோட சேர்த்து ஆவரேஜ் அப்புறம் நெக்ஸ்ட் நம்பரோட சேர்த்து ஆவரேஜ் அந்த மாதிரி நம்ம ப்ரோசீட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும் 9th one is compare the following rational numbers 2 numbers கொடுத்துட்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அத வந்து கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க கம்பேர் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம் எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் எது கிரேட்டஸ்ட் அப்படிங்கறத வந்து உன்னோட உன வந்து நம்ம கம்பேர் பண்ணி எழுதிரணும் எல்சிஎம் 5 க்கும் 8 க்கும் பாருங்க 5 க்கும் 8 க்கும் பாக்கும்போது 2 டேபிள் வரும் அப்புறம் 2 டேபிள் 2 டைம்ஸ் வரும் அப்புறம் 2 டேபிள் 1 டைம் அப்புறம் 5th டேபிள் 1 டைம் வரும் சோ 2 × 2 × 2 2 × 4 4 × 8 8 × 14 வரும் இப்போ 11 எல்சிஎம் ரெண்டு ரெண்டு டினோமினேட்டருக்கும் எடுத்தாச்சு இப்போ -11/5 க்கு வந்துட்டு இங்க 40 வருதுன்னா எப்படி பண்ணணும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணா 40 வரும் சோ 8 இங்கேயும் போட்டாச்சு இங்கேயும் போட்டாச்சு இப்போ -88 5 × 8 = 40 வந்துருச்சு நெக்ஸ்ட் 21/8 க்கு பாப்போம் செகண்ட் நம்பருக்கு 8 இங்க இருக்கு எல்சிஎம் 40 40 வரதுக்கு என்ன செய்வோம் 8 ஓட 5 மல்டிப்ளை பண்ணா 40 வந்துரும் 21 × 5 இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும் நான் எல்லா அசெம்பிளையுமே இதை ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன் ஸோ நல்லா டீப்பாக கவனிச்சுக்கோங்க இங்கே வந்துட்டு 8 × 5 = 40 இங்கே -105 இங்கே மல்டிப்ளை பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக 40 40 வந்துருச்சா இங்கேயே கூட கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லைனா இங்கே வச்சு கேன்சல் பண்ணுங்கள் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் என்ன வரும் இங்கே 5th டேபிள்னா 8 டைம்ஸ் வரும் இங்கே 21 டைம்ஸ் வரும் இங்கே என்னது இங்கே 4th டேபிளில் கேன்சல் பண்ணுங்களேன் கேன்சல் பண்ணால் -11/5 வரும் இப்போது இதை எழுதியாச்சு எப்போவுமே என்னென்னா மைனஸ் வேல்யூஸில் வந்து நம்ம நினைப்போம் -11/5 இருக்குது அது போய் கிரேட்டஸ்ட் நம்பர் இந்த சைடு ஏன்னா ஓப்பன் மவுத் எப்போவுமே பிக்கஸ்ட் நம்பர் தான் பார்க்கும் -21/8 தானே பிக்கஸ்ட் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது ஏன்னா வந்துட்டு என்னென்னா எப்போவுமே இப்போது ஜீரோன்னு இருக்குது ஜீரோக்கு எடுத்து -1 -2 வரும்ல -1 தான் பிக்கஸ்ட் நம்பர் -2 நெக்ஸ்ட் நம்பர் -3 அப்படி தான் வரும் -1 தான் ஃபஸ்ட்டு வரும் பிக்கஸ்ட் நம்பருங்கும் போது எப்படி மைனஸில் மட்டும் ஹையஸ்ட் வேல்யூஸ் மைனஸில் இருந்தாலும் அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கும்ல அதான் வந்து பிக்கஸ்ட் நம்பர்னு வரும் ஏன்னா மைனஸில் மட்டும் அந்த மாதிரி ஆனால் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் நம்ம அப்படி பார்க்க மாட்டோம் 1 2 3 4 5 6 7 8 10 இருந்துச்சுன்னா 10 ஐயும் 1 ஐயும் கம்பேர் பண்ணும்போது நம்ம 10 தான் வந்து பிக்கஸ்ட் நம்பர்னு சொல்லுவோம் இதையே -1 -10 இருக்கும்போது இந்த ரேஷனல் நம்பர்ஸில் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது -1 அந்த ரேஷனல் நம்பர் இருக்கும்ல அந்த இது தான் வந்து பிக்கஸ்ட்னு நம்ம சொல்லுவோம் -8 வந்து அதுக்கு அடுத்த நம்பராக தான் வரும் சரியாமா அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இஸ் 3/-4 -1/2 இதுக்கும் கம்பேர் பண்ணுறது தான் அப்போ -4 க்கும் 2 க்கும் எல்சிஎம் எடுங்க மைனஸ் இன்னொன்று வந்து இங்கே நோட் பண்ணணும் எல்சிஎம் எடுக்கலாம் எல்சிஎம் எடுக்கும்போது எடுக்க முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் எப்போவுமே ரேஷனல் நம்பர்ஸில் வந்து டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கவே கூடாது ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக வராது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலே இருக்குது நியூமரேட்டரில் மைனஸ் இருக்கலாம் டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கக்கூடாது அப்படி மைனஸ் இருந்தால் எப்படி வந்து நியூமரேட்டருக்கு அந்த சைனை கொண்டு போகிறதுனா அப் அண்ட் டவுன் -1 மல்டிப்ளை பண்ணிடணும் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் -1 மல்டிப்ளை பண்ணும்போது
இந்த இங்கே மைனஸ் இந்த மைனஸ் இருக்குல்ல டினாமினேட்டரில் இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. இங்கே த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ், நியூமினேட்டரில் மைனஸ் இருக்கலாம் டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு வந்துட்டு நியூமரேட்டரில் மைனஸ் போயிடும், டினாமினேட்டரில் ப்ளஸ் ஆகிடும். இதுதான் கரெக்ட் ஃபார்ம். இப்போ எல்சிஎம், அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அப்புறம் வந்து எல்சிஎம் எடுங்க. ஏப்பா எல்சிஎம்மா ஃபோர் அண்ட் டூ, ஃபோருக்கும் டூக்கும் எடுக்கும்போது என்ன வரும், டூக்குமா டூ வரும். ஸோ ஃபோருன்னு வரும் இங்கே. இப்போ எல்சிஎம் ஃபோர்னு வந்துருச்சா, இப்போ வாங்க மைனஸ் ஒன் பை டூ. இப்போது மைனஸ் த்ரீ பை ஃபோர் தானே, த்ரீ பை ஃபோருக்கு வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம அதை கேன்சல் எதுவும் பண்ண முடியாது, அதனால் அப்படியே அதை வச்சுக்கலாம். இப்போது ஏன்னா ஃபோர் தானே எல்சிஎம், கீழே டினாமினேட்டரில் ஃபோர் இருக்குது. திரும்ப ஒன்றால் மல்டிப்ளை பண்ணாலும் ஃபோர் தான் வரும், த்ரீ தான் வரும். இப்போ இங்கே வந்து டூ இருக்குது, எல்சிஎம் வந்து ஃபோர் இருக்குது. ஃபோரை வந்து டூவை ஃபோராக என்ன செய்யணும், இந்த சைடு இந்த இது உங்களுக்கு புரியுதா, இந்த இது உங்களுக்கு புரியுதுலம்மா. மைனஸ் த்ரீ பை ஃபோரை நான் அப்படியே எழுதியிருக்கேன், ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னு, ஏன்னா இதில் வந்து எல்சிஎம் இருக்குல்ல, எல்சிஎம் ஃபோர். அப்போது ஃபோர் கீழே ஃபோர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் தானே ஃபோர் வரும், ஏன்னா ஆல்ரெடி ஃபோர் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இப்படி போட்டால் பை ஃபோர், ஓகே இப்படி வந்துருச்சு. இப்போது மைனஸ் ஒன் பை டூக்கு பார்க்குறோம், ஒன் பை டூக்கு பார்க்கும்போது இங்கே இங்கே ஃபோர் வர்றதுக்கு என்ன செய்வோம், ஏன்னா எல்சிஎம் ஃபோர், இங்கே ஃபோர் வர்றதுக்கு என்ன செய்வோம், டூவால் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் வந்துடும். அப்போ இங்கேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கேயும் டூவாலே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மைனஸ் டூ இங்கே ப்ளஸ் ஒன்று வந்துருச்சு, இப்போ கேன்சல் பண்ணுங்கள், டூ டேபிளால் மைனஸ் ஒன் பை டூன்னு வந்துருச்சு. இப்போ சொன்னேன்னா ஜஸ்ட்டு இங்கே மைனஸ் த்ரீ பை ஃபோர், இங்கே மைனஸ் ஒன் பை டூ, இங்கே மைனஸ் ஒன் பை டூ தான் பிக்கஸ்ட் நம்பர், அடுத்து தான் மைனஸ் த்ரீ பை ஃபோர். ஏன்னா மைனஸில் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் தான் கொஞ்சம் ஹையஸ்ட் இதுவாக நம்ம அசியூம் பண்ணுவோம், அதனால் மைனஸ் ஒன் பை டூ தான் பிக்கஸ்ட், இது வந்துட்டு என்னது ஸ்மாலஸ்ட், அந்த மாதிரி கம்பேர் பண்ணியாச்சு. இப்போது தேர்ட் சம், தேர்ட் சம் இஸ் டூ பை த்ரீ கமா ஃபோர் பை ஃபைவ் பார்க்கலாம். இதே தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் பார்க்கலாம், த்ரீக்கும் ஃபைவுக்கும் எல்சிஎம் எடுத்தால் அதே தான் வரும், த்ரீ ஒன் டைம் ஃபைவ் ஒன் டைம், இந்த த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் வந்துருச்சு. இப்போது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸு, டினாமினேட்டரில் சம் மைனஸ் சைன் எந்த ஒரு அந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ டைரெக்டாக நம்ம ஈஸியாக போட்டலாம். இப்போ டூ பை த்ரீ, டூ பை த்ரீ எல்சிஎம் இஸ் ஃபிஃப்டீன். ஸோ இங்கே டினாமினேட்டர் ஃபிஃப்டீன் வர்றதுக்கு த்ரீயோட எதை மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் வரும், ஃபைவ். இது நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபிஃப்டீன் இல்லைன்னா இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, ஃபிஃப்டீனை த்ரீயால் மல்டி டிவைட் பண்ணால் ஃபைவ் வரும். அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. த்ரீ ஒரு எதை மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் வரும், ஃபைவ். அப்போ இங்கேயும் ஃபைவ், இங்கேயும் ஃபைவ் வந்துருச்சா. அப்போ டூ இன்ட்டு ஃபைவ் டென், த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன். இப்போ ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், டூ டூ டைம்ஸ் இங்கே த்ரீ டைம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் டூ பை த்ரீன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர் பை ஃபைவ்க்கு பார்ப்போம், எல்சிஎம் இஸ் ஃபிஃப்டீன், இங்கே ஃபைவ் இருக்குது. இங்கே ஃபைவ் இருக்கும்போது எல்சிஎம் ஃபிஃப்டீன், இப்போது இதை ஃபிஃப்டீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யும், மல்டிப்ளை பண்ணுவோம், எஸ் ஃபைவோட த்ரீயை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபிஃப்டீன் வந்துடும். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ண த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டுவெல் பை ஃபிஃப்டீன் வந்துடும் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ அடிங்க கேன்சல் பண்ணுங்கள், தேர்டு டேபிளில் இங்கே ஒரு ஃபோர் டைம்ஸ் வரும், இங்கே ஒரு ஃபைவ் டைம்ஸ் வரும். ஸோ ஃபோர் பை ஃபைவ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் இங்கே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் ஃபோர் பை ஃபைவ் தான் பிக்கஸ்ட்டு, இது அதுக்கு அடுத்த நம்பர் டூ பை த்ரீ அடுத்து தான் வரும். எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ தான் ஹையஸ்ட் இதுவான நம்ம நினைப்போம், சரியாம்மா. நான் சில்ட்ரன் ஐ விஷ் டு இன்ஃபார்ம் பண்ணேன், இன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன். டென்த்து செம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல டீப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். அதனால் டென்த்து செம் வந்து நான் தனியாக போடுறேன், அதில் ரெண்டு ரெண்டு செம்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸசைஸோடு வந்துட்டு உங்களுக்கு புக் எக்ஸசைஸோடு சேர்த்து நான் அதை எடுக்கணுன்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.